மைக்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லினுக்கு ஒரு மிஷின் கொடுத்துருப்பான். ஸோ அது என்ன மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைக்கேல் வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி ஒரு மேப் பக்கத்தில் புதுசாக ஒரு பில்டிங் ஒன்று வந்திருக்கு, அந்த இடத்துக்கு நீ போய் டக்குன்னு மூணு பைக் இருக்கும், அதில் மூணு பைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்காக இருக்கும், அதில் ஒரு பைக்கை நீ தூக்கணும் அப்படின்னு நம்ம மைக்கேல் வந்து சொல்லியிருப்பான். ஸோ அதை பைக்கை தூக்க தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லின் போயிட்டுருக்கான். ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ ஃப்ராங்க்லின் பைக் அவனோட கார் எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டுருக்கான். ஸோ அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் எப்படியாவது அந்த பைக் சூப்பர் பைக்கை தூக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்துடணும். ஸோ தூக்குறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் கேஸ் ஆகும், அதுலேருந்து மாட்டாமல் வரணும், அதுதான் இந்த மிஷினு. ஸோ ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஸோ இங்கே தான் அந்த மூணு சூப்பர் பைக்கும் இருக்கும் அப்படின்னு மைக்கேல் சொல்லியிருப்பான். ஸோ இப்போ ஃப்ராங்க்லின் மேலே போய் பார்க்க போகிறான் சூப்பர் பைக் இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ இடத்துக்கு வந்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கேல் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பான். ஸோ ஓகே நான் இடத்துக்கு வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ராங்க்லின் சொல்லியிருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் வந்து மேலே போய் அந்த பைக் இருக்க இடத்துக்கு பார்க்க போகிறான். ஸோ அவன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு சூப்பர் பைக் இருக்கும், இதில் எந்த பைக்கை தூக்கணுண்டா அப்படின்னு நம்ம மைக்கேல்கிட்ட ஃப்ராங்க்லின் கேட்பான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கேலும் சொல்லுவான், இப்போ வந்து நம்ம என்ன பைக்கை தூக்கணும் அப்படின்னா அந்த ஒரு கேடிஎம் பைக் இருக்கும், அதை தான் நீ தூக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா புல்லட் பைக் இருக்கும், மொத்தம் மூணு பைக் இருக்கும், அதில் எமகா பைக்கும் ஒன்று இருக்கும். ஸோ இது எமகா தான் ஃப்ராங்க்லினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனால் அவன் தூக்க சொன்னது பார்த்தீங்கன்னா கேடிஎம் பைக்கை. ஸோ இது ஒரு பைக்கை தான் தூக்க போகிறான் இப்போ ஃப்ராங்க்லினு. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிடலாம், யாருமே இந்த ஒரு இடத்துல இல்லைன்னு வேறு சொல்லியிருந்தான். ஸோ அங்கேருந்து சேஃபாக வாடா அப்படின்னு நம்ம மைக்கேல் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பான். சரி ஃப்ராங்க்லினும் பைக்கை எடுத்துட்டான். ஸோ இப்போ இந்த இடத்த விட்டு எப்படியா தப்பிக்க போகிறான் ஃப்ராங்க்லினு. ஓகே நம்ம வந்த வழியாகவே கீழே போய் ஆகணும், இந்த ஒரே ஒரு வழி தான் இருக்கும். ஸோ ஓகே இந்த இடத்துல பொறுமையாக இறங்கி அப்படியே ஃப்ராங்க்லின் இப்போ மாஸ்க் கட்ட போகிறான். ஸோ பைக்கை தூக்கிட்டான், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சேஃபாக வீட்டுக்கு போகணும். ஸோ அதான் கரெக்டாக போயிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ வெளியே போனோடனே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் கேஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து போலீஸ் செக்யூரிட்டி தான் இருக்கும்னு நினைக்க சொன்னாங்க, ஆனால் யாரையுமே காண வேணாம் அப்படின்னு பார்த்தா போலீஸ் கேஸ் மட்டும் வந்துருச்சு. ஸோ இப்போ ஃப்ராங்க்லின் அட்டாக் பண்ண போலீஸ்லாம் வரப்போகிறாங்க, பைக் எப்படியாவது ஃப்ராங்க்லின் வந்து பிடுங்கிடுவாங்க. ஸோ எப்படியாவது சீக்கிரத்தில் தப்பிச்சாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா போகிறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் நம்மளை அடித்து பறக்க விட்டாங்க. ஸோ ஃப்ராங்க்லினுக்கும் லைட்டாக அடிபட்டுருச்சு கையில், இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஃப்ராங்க்லின் உடனே கண் எடுத்து போட்டாகணும், இல்லைனா நம்மக்கிட்டேருந்து பைக்கை தூக்கிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஃப்ராங்க்லின். அப்படியே ஒரு போலீஸை போட்டு தள்ளிட்டான், மித்த போலீஸ்லாம் அங்கே தூரத்துலேருந்து வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை எடுத்துகிட்டு எஸ் ஆயிடலாம். ஸோ மைக்கேல் சொன்ன மாதிரி இந்த பைக்கை தூக்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லினும் கஷ்டப்பட்டு இந்த பைக்கை தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இந்த பைக்குக்கு எதுவுமே ஆகக்கூடாது, சரி எதாவது ஆயினா கூட பார்த்து ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம மைக்கேல் சொல்லியிருப்பான். மைக்கேல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போடாமல் எடுத்துகிட்டு வாடா பைக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் நம்ம ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா போகிறப்ப அங்கேயும் இங்கேயும் முட்டி கொண்டு போயிட்டுருப்பான். ஸோ பார்த்தீங்கன்னா டேமேஜ்லாம் பயங்கரமாக இருக்கு. டேடா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் நம்மளை அடித்து பறக்க விட போகிறான், என்னடா அது ஏரில் பறக்க விட்றீங்க காரை, இது நல்ல வேலை நம்ம பைக்கு கொண்டாவில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கதவு மட்டும் தனியாக வந்து விழுகுது. சரி ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா பைக்கு வேகமாக ஓட்டி போயிட்டுருக்கான், குறுக்கே ஒன்றும் வந்துடாதீங்களா அவன் வேறு பைக்கை சேஃபாக கொண்டு வர சொல்லியிருக்கான். அட்டோ ஜஸ்ட்டு மிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் ஹாப்பியாக பைக் ஓட்டுற மாதிரி தெரியுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஐயோ வளைச்சி வளைச்சி ஓட்டிகிட்ருக்கான், பைக்கோட ஸ்பீடு பிக்கப்லாம் வேற லெவலாக இருக்குது. மைக்கேல் சொன்ன மாதிரியே பைக்கு மாசாக தான் கைஸ் இருக்கு. இந்த ஒரு பைக் வந்து நம்ம மைக்கேலுக்கு தான் எடுக்க போகிறான், கண்டிப்பாக மைக்கேல் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகிறான். ஸோ கேமுக்குள்ளே வரது மட்டும் இல்லை, அவன் வந்து நம்ம கூட மிஷின் நிறையா கொடுக்க போகிறான். அவனை இந்த ஒரு பைக்கு ஃபஸ்ட்டு மிஷின் தான் இது. ஸோ அவனுக்காக பைக்கெலாம் தூக்கியிருக்கோம் நம்ம. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக உள்ளே வந்துட்டோம், அங்கே ஒரு லேண்ட்மார்க் இருக்கும், அங்கே போய் நிப்பாட்டிட்டு தான் மிஷின் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே அந்த சைடு தான் போகணும், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், போலீஸுக்கு பக்கத்தில் வராமல் பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்க் பண்ணிட்டா போதும். ஓகே நம்ம வந்து தப்பாக பார்க் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். என்னன்னா பைக்கு கீழே விழுந்துருச்சு, சரி கரெக்டாக எழுந்திரிச்சு நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுப்பேன். எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சைடில் திரும்பி பார்க்கணும், போலீஸ் நம்மளை பிடிச்சிருவாங்க. ஜஸ்ட்டு மிஷினில் மாட்டிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம், மைக்கேல் சொன்னதை கேட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டோம். ஸோ இப்போ ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டோம் மைக்கேல். மைக்கேல் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் போலீஸ் கேஸ்லாம் முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ராங்க்லினை ஜெயிலேருந்து வெளியே விட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம எடுத்துகிட்டு வந்த பைக்கு கண்டுபிடிக்கணும், அது நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கா இல்லை வந்து போலீஸ் சீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நம்ம மைக்கேல் நம்ம ஃப்ராங்க்லின் வந்து இப்போ போய் பார்க்க போகிறான். ஸோ இப்போ அந்த நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு ஃப்ராங்க்லின் போய் பின்னாடி தான் நிப்பாட்டி வச்சுருந்தான் பைக்கை. ஸோ பைக் இருக்கான்னு இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா பைக் இல்லை, இப்போ பைக் எங்கே இருக்குன்னு தெரியல. ஃப்ராங்க்லின் உடனே மைக்கேல்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறான், கண்டிப்பாக அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் தான் அவன் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ஃப்ராங்க்லின் அவன் கார் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு பைக்கை எடுக்க போகிறான். இப்போ ஃப்ராங்க்லின் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டு மைக்கேல்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே பைக்கை தூக்கிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து சேவ் பண்ணி ஆகணும்.
மைக்கிலுக்கு அந்த ஒரு பைக் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால தான் நம்ம ஃப்ராங்க்ளின் கஷ்டப்பட்டு அந்த பைக்கை தூக்கியிருப்பான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைக் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை நம்ம தூக்கி ஆகணும் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க்ளின் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வெறித்தனமாக போயிட்டு இருக்கான். கண்டிப்பாக இங்கேருந்து மைக்கில் தூக்கிடுவான். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்துட்டோம். வீடியோ பார்த்துருந்தா வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஃப்ராங்க்ளின் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டான். இப்போ வந்து பைக்கை தேடிட்டு இருக்கான். ஸோ பைக் எங்கே நிப்பாட்டிருப்பாங்க அப்படின்னு உள்ளே போய் பார்க்குறான். உள்ளே யாருமே இல்லை, போலீஸ் யாருமே இல்லாதனால பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ளின் ஈஸியாக பைக்கை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பான். ஸோ ஆனால் பைக்கே காணும். அதனால பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ளின் போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி சைட்லலாம் போய் தேட ஆரம்பிப்பான். எங்களை அங்கேயே நிப்பாட்டி வச்சுருக்கான். ஏன்னா எங்கடா பைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ளின் கடுப்பில் தேடிட்டு இருப்பான். எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பைக் இருக்க மாதிரியே இருக்காது. ஸோ கடைசியில் ஃப்ராங்க்ளின் கடுப்பாகி போச்சுடா, பைக்கை தூக்கிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி பைக் இங்கே இல்லை அப்படின்னு மைக்கிட்ட சொல்லியிருப்பான். உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நிழல் தெரியும், பார்த்தீங்கன்னா பைக்கோட நிழல் மாதிரியே இருக்கும். ஸோ உடனே ஃப்ராங்க்ளின் மேலே பார்ப்பான். ஒருவேளை மேலே நிப்பாட்டி வச்சுருப்பான் இங்கே பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ராங்க்ளின் வந்து போய் மேலே போய் பார்க்க போனான். ஸோ இப்போ வந்து மேலே போகிறதுக்கான வழி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தான் இருக்குது. இது தெரியாமல் ஃப்ராங்க்ளின் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தான். இப்போ நம்ம ஃப்ராங்க்ளின் மேலே போயிட்டான், இங்கே தான் பைக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா பைக் இங்கேயே தான் இருக்குது. ஃப்ராங்க்ளின் வந்து பைக்கை பார்த்துட்டேன் அப்படின்னு மைக்கிள்கிட்ட மெசேஜ் பண்ணி சொல்கிறான். இப்போ வந்து மைக்கிள் வந்து அந்த பைக்கை எப்படியா சேஃபாக எடுத்துகிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லுவான். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரப்போ கண்டிப்பாக போலீஸ் கேஸ் ஆயிரும். ஸோ பைக்கை தூக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை துரத்த ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஃப்ராங்க்ளின் இந்த இடத்துலேருந்து பைக்கை எப்படியாவது சேஃபாக எடுத்துகிட்டு போகணும். அவன் வீட்டுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டா போதும், ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் கொண்டு போகிற மாதிரி தெரில. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேஸ் வேறு வரும். என்னடா அது மாட்டிக்கிச்சேட்டு, ஐயோ இங்கேயே பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டான் பைக்கு. இப்போ பைக்கு எப்படியாவது எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு போயே ஆகணும். அடுத்து இது எப்படி வெளியே எடுக்கிறது, லைட்டாக வாட்சா பார்த்தீங்கன்னா பைக்கை சேஃபாக எடுத்துகிட்டு வர சொல்லுவான். ஆனால் நம்ம மைக்கிள் பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் போட்டு தாறுமாறாக ஓட்டுவான் பைக்கை. ஓகே, மைக்கிளுக்கு தெரிஞ்சாதானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க்ளின் வந்து பைக்கை சேஃபாக எடுத்துகிட்டு போயிடுவான். ஓகே, வெளியே வந்துட்டோம். இப்போ போலீஸ் கேஸ்ட்டேருந்து தப்பிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம மேலே போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. இப்போ அசால்ட்டாக ஃப்ராங்க்ளின் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த இடத்துலேருந்து எஸ் ஆகணும். ஃப்ராங்க்ளின் பார்த்திங்கன்னா கிடைக்கிற சந்திலெலாம் பூந்து அப்படியே பைக்கை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான் சேஃபாக. அப்படியோ போலீஸ் கேஸ் இன்னும் முடியவே இல்லை. அவன் போகிற போக்கில் பார்த்திங்கன்னா போகிறப்ப ஒரு ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான் நம்ம ஃப்ராங்க்ளின். ஓகே, பைக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. பிக்கப்பு எல்லாமே ஸ்பீடு பார்த்திங்கன்னா அல்லுது அந்த மாதிரி இருந்துச்சு. ஃப்ராங்க்ளின் கடைசியாக இன்னொரு ஸ்டண்ட் இதை பார்த்துட்டான். சரி, அங்கேயும் போய் ஒரு ஸ்டண்ட்டை போட்டுட்டு அவன் வீட்டுக்கு போக போகிறான். அப்போ ஃப்ராங்க்ளின் மிஷினை முடிச்சாகணும், ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அப்புறம் மறுபடியும் போலீஸ் வந்து ஃப்ராங்க்ளினை பிடிச்சிருவாங்க. ஸோ நம்ம வீடு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ கரெக்டாக நம்ம போய் வீட்டுக்குள்ளே போய் பார்க் பண்ணிட்டால் போதும், இந்த ஒரு மிஷினை கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்ம மைக்கிள் சொன்ன மாதிரி. இப்போ மைக்கிள்கிட்டருந்து ஃபோன் வேறு வந்துகிட்டே இருக்குது, என்னடா பைக்கை தூக்கிட்டே இல்லை அப்படின்ட்டு. இப்போ நம்ம கரெக்டாக வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம், கிட்டே பார்க் பண்ணிவிட்டு இந்த மிஷினை சேவ் பண்ணிடலாம். இப்போ கைஸ் வீடியோ பார்த்துருந்தேன், வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போய் போகிற வழியிலே வந்து பிடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே போக விட மாட்டாங்க நம்மளை. கரெக்டாக அந்த ஒரு இடத்துல போலீஸ் வந்துருச்சு. ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த மிஷினை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் நம்ம பார்க் பண்ணிட்டா போதும். ஸோ நம்மளை பிடிக்காமல் இருக்கணும், அவங்க வீட்டுக்குள்ளே வராமல் நம்ம டக்குன்னு உள்ளே போய் பார்க் பண்ணிட்டா போதும், இந்த மிஷின் முடிஞ்சிடும். போன தடவை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க் பண்ணுற இடம் தப்பாக பார்க் பண்ணதுனால இப்போ நம்மளை போலீஸ் பிடிச்சிருச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த சைடு தான் போகணும். இப்போ வந்து நான் லெஃப்ட் சைடு போயிட்டு அந்த லாஸ்ட்டில் போய் பைக்கை பார்க் பண்ணிட்டா போதும், இந்த ஒரு மிஷினை கம்ப்ளீட் பண்ணிடலாம் மைக்கிள் சொன்ன மாதிரி. அப்புறம் மைக்கிள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின்லாம் வரும். ஓகே, நம்ம வந்து கரெக்டான இடத்துக்கு வந்து பார்க் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து இம்பார்ட்டன்ட்டுக்கப்புறம் நம்மளால் போலீஸ் பிடிக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ இந்த மிஷின் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து மைக்கிள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அடுத்த மிஷினை பார்க்கலாம். பைக் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க.